வணக்கம், நான் உங்கள் மகளிர் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் திலகவதி, அப்பலோ ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை திருச்சியிலிருந்து. பெண்மையை போற்றுவோம், பெண்மையை போற்றுவோம்னு எல்லாரும் சொல்கிறோம். அது வெறும் பெண்கள் தின கொண்டாட்டத்தோடையும் நாலு வரி பாரதியார் பாடல் இல்லை ரெண்டு சினிமா பாட்டுக்கு நல்ல உணர்ச்சி பூர்வமான ஆடலோடு முடிஞ்சு போகுதா? இல்லை. பெண்மையை போற்றுவோம்ன்றது ஒரு மிகப்பெரிய பரிமாணம். அது ஒரு வாழ்நாள் முழுக்க தொடர வேண்டிய ஒரு பயணம். ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில் நிறையா ஸ்டேஜஸை கடந்து வரணும், நிறையா காலகட்டங்களை கடந்து தான் வர வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு ஏஜ் அட்டன் பண்ணுறதாகட்டும், பூ பெய்தலாகட்டும், இல்லை திருமணத்திற்கு முன், திருமணத்திற்கு பிறகு, மகப்பேருக்கு முன், மகப்பேருக்கு பின், பீரியட்ஸ் நின்னதுக்கப்புறம், மெனோபாஸ்க்கு முன், மெனோபாஸ்க்கு அப்புறம், இப்படி ஒரு ஒரு காலகட்டத்தையும் கடந்து தான் ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையை கடந்து செல்ல வேண்டியுள்ளது. இது வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆப்ஷனோ ஒரு சான்ஸோ கிடையாது. இது கண்டிப்பாக ஒரு ஒரு பெண்ணும் தன்னுடைய வாழ்நாளில் எதிர்கொள்ள வேண்டிய காலகட்டங்கள். இதில் என்ன ஒரு அற்புதம் என்னவென்றால், ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு அவங்களுடைய பரிமாணங்களாகட்டும், இல்லை பக்குவமாகட்டும், இல்லை பாவனையாகட்டும், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாற வேண்டியிருக்கும். அண்ட் ஒரு ஒரு காலகட்டத்திலையும் அவங்களுக்கு அரவணைப்பு மிக மிக அவசியம். இப்போ அந்த காலத்தில் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும்போது இந்த ஒரு ஒரு கட்டத்துக்கும் தேவையான இந்த பராமரிப்பாகட்டும், இல்லை பக்குவமாகட்டும் அனைவரிடமிருந்தும் ஓரளவுக்கு முழுமையாக கிடைத்தது. ஆனால் இன்று அனைவரும் தனி கொடுத்தனம், மோஸ்ட்லி எல்லாரும் தனி கொடுத்தனம் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு ஒரு காலகட்டத்துக்கும் தேவையான வித்தியாசமான பராமரிப்பு வெறும் ஒரு தாய் தந்தையர், இல்லை ஒரு பெண் தனக்குத்தானே தந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் அனைவரும் உள்ளோம். உதாரணத்துக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு மகப்பேறு காலம். இப்போ மகப்பேறு காலம் எல்லாம் அப்படின்னா என்ன என்ன எல்லாத்துக்கும் ஞாபகம் வருதுன்னா, ஒரு ஒரு ஸ்கேனு, ஒரு ரெகுலராக போகிறோம், ஒரு நாலு மாத்திரை கொடுப்பாங்க, அதை வாங்கி சாப்பிட்றோம். அப்புறம் வேணுங்கிறதெல்லாம் நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி சாப்பிட்ணும். பக்கத்து வீட்டு அம்மா என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு ஒருத்தர் சொல்கின்ற அறிவுரைகளை பாதி பாதி அங்கே கொஞ்சம் கேட்குறது, இங்கே கொஞ்சம் கேட்குறது, இப்படி பயந்து, அவங்க இப்படி சொல்லிட்டாங்களா, அப்படி நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே இப்போ வந்து கடந்து போகிற ஒரு பாதையாக உள்ளது. பட் ஆனால் நிஜமாலுமே மகப்பேறுனா என்ன, அதில் என்னென்ன மாற்றங்கள் நடைபெறுகின்றது, அதில் என்னென்ன நம்ம செய்யணும், நம்மளுடைய பொறுப்புகள் என்ன, கடமைகள் என்ன, நாம் என்ன எதிர்பார்க்குறோம், அந்த பயணத்தை எவ்வாறு நம்ம வெற்றிகரமாக நகர்த்தி கொண்டு செல்வது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கான்செப்ட். அதை வந்து நீங்கள் ஒரு ஒரு உரிய அறிவுரை இல்லாமல் எடுத்துக்கொள்வதுன்றது, நம்ம ஒரு டெஸ்ட்டுக்கு எந்த விதமான ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் நம்ம போய் எழுதுகிற மாதிரி தான். இப்போ எத்தனை பேர்த்துக்கு தெரியும், இப்போ எல்லாருமே சொல்கிறோம், இப்போல்லாம் ஆப்ரேஷன் நிறையா நடக்குது, நார்மல் டெலிவரி குறைஞ்சிட்டே வருது அப்படின்றது எல்லாத்துடைய ஆதங்கமாக உள்ளது. இன்ஃபேக்ட் அது பேஷண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, டாக்டர்ஸ்க்கும் அதே ஆதங்கம் தான். ஏன்னா இந்த நார்மல் டெலிவரி ஆகிறதோ இல்லை சிசேரியன் ஆகிறதோ முழுக்க ஒரு பேஷண்ட்டோடைய கையில் தான் உள்ளது. எஸ், உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், ஒரு நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னா நீங்கள் மகப்பேறு காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒரே அட்வைஸ், என்னோடய ஒரே அட்வைஸ் என்னவாக இருக்கும்னா, உங்களுடைய வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறது தான். எஸ், நிறையா பேர்த்துக்கு இது புரியாது, வெயிட் ப்ரெக்னன்சிலையா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி வரும். நீங்கள் அந்த ஒரு வெயிட்ன்ற ஒரு கான்செப்டை வந்து நீங்கள் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா, ஒரு மாதத்திற்கு மேக்ஸிமம் நீங்கள் ஒரு அரை கிலோலேருந்து ஒரு கிலோ தான் வெயிட் கெயின் இன் ப்ரெக்னன்சி ஆகணும். ஸோ இந்த ஒரு கிலோ வெயிட் கெயின் மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய நிறைய பிரச்சனைகள், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெஷர் ஆகட்டும், சுகர் ஆகட்டும், மகப்பேறு காலத்தில் வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் எல்லாமே இல்லாமல் நீங்கள் இந்த மகப்பேறு காலத்தை சுமூகமாக கடந்து செல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய நார்மல் டெலிவரிக்கான சான்சஸ் பல மடங்கு அதிகமாகும். ஏன்னா உங்களோட வெயிட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது உங்கள் பேபியோட வெயிட்டும் கண்ட்ரோல்டாக இருக்கும். உங்களுடைய இடுப்பளவு ஒரு 2.25 கிலோ இல்லை 3 கிலோ குழந்தைய தான் அனுமதிக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 3 கிலோ 100 கிராம் இல்லை 3.25 கிலோ குழந்தையாக நீங்கள் அதை வளர்த்துக்கொண்டால் உங்களுக்கு எப்படி நார்மல் டெலிவரி ஆகும்? ஸோ ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்
ஏன் இன்னைக்கு சிசேரியன் அதிகமாக ஆகுதுன்றதுக்கு காரணம், ஒரு பெண் தன்னுடைய மகப்பேறு காலத்தை எவ்வாறு பராமரிப்பதுன்ற ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாமல், அந்த மகப்பேறு காலத்தில் தன்னுடைய ஒழுங்காக எப்படி பராமரிக்கணுன்றது தெரியாமல் இருக்கிறதுனால தான். ஸோ இந்த ஒரு பேசிக் கான்செப்டை உங்களுடைய மகப்பேறு மருத்துவரிடம் கேட்டுட்டு எப்படி நடக்கணும், என்ன சாப்பிடணும், என்னென்ன பண்ணலாம், எல்லாத்தையும் முழுமையாக தெரிந்து கொண்டு உங்களை பராமரித்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி மகப்பேறு மட்டும் இல்லைங்க, இப்போது ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் சின்ன குழந்தைகள், ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் சின்ன குழந்தைகள் நீர்க்கட்டிகள்ன்றது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது. ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒரு வெயிட் கெயின் வரும் எல்லாத்துக்குமே. ஒரு லேடிஸ்க்கு இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு காலகட்டத்துலேயும் வெயிட் கெயின் வரும். ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் வெயிட் கெயின் வரும், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் கெயின் வரும், ப்ரெக்னென்சி ஆனதுக்கப்புறம் ஒரு வெயிட் கெயின் வரும், டெலிவரிக்கு அப்புறம் ஒரு வெயிட் கெயின் வரும். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நம்ம பீரியட்ஸ் நின்னதுக்கப்புறம் மெனோபாஸ் டைமுக்கு அப்புறமும் ஒரு வெயிட் கெயின் வரும். ஸோ இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இதனால் என்ன பாதிப்புகள் ஏற்படலாம், இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம அந்தந்த காலகட்டத்துக்கு உண்டான நம்மளுடைய பாதுகாப்பு முறைகளை நம்மளால் கடைபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு சின்ன குழந்தைகள் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஒரு வெயிட் கெயின் வரும். இப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஒல்லியாக இருக்கிற குழந்தை இப்போ ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு, இப்போ பெரியவ ஆயிட்டா, ஸோ அதனால் அவளுக்கு உடம்பு வரணும் வரணும்னு சொல்லிட்டு நல்ல சத்துள்ள ஆகாரங்கள் தரோன்னு சொல்லிட்டு டெய்லி ரெண்டு முட்டை, டெய்லி ஜூஸ் கொடுக்கறது, டெய்லியும் அவங்களுக்கு வந்து சத்துள்ள ஆகாரம் தரேன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்வீட்ஸ் ஆகட்டும், வெள்ளத்தில் செஞ்ச ஸ்வீட்ஸ் ஆகட்டும் நிறையா கொடுக்குறாங்க. அவ்வளவு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அமிர்தமும் அளவுக்கு மீறினால் நஞ்சாகும். அதனால் ஒரு குழந்தைக்கு எவ்வளவு கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், எவ்வளவு வெயிட் கெயின் இருக்கணும், என்ன உடற்பயிற்சிகள் செய்யணும், எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டியது இன்றைக்கி மிக மிக அவசியமாகும். இப்போ அந்த காலத்தில் எல்லா குழந்தைகளும் விளையாடுனாங்க, அதனால் எவ்வளவு சாப்பிட்டாலும் எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாச்சு. பட் இந்த காலகட்டத்தில் அது வந்து அசாத்தியமானது. ஸோ என்ன உணவு கொடுக்கணும், எவ்வளவு உடற்பயிற்சி தரணும், என்ன செய்தால் அந்த பெண் தன்னுடைய ஆரோக்கியத்தை பேணி காக்கலாம்ன்றது ஒரு ஒரு வீட்டில் உள்ள பேரண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை வளர்ந்த குழந்தைகளாக இருந்தால் அந்த பெண்ணும் தெரிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும். நோயை தீர்க்கும் இடமாக மட்டுமே மருத்துவமனைகள் இருந்தன. ஆனால் இன்று அறிவியல் வளர்ந்த நிலையில் நோய் வருவதற்கு முன்னரே நாம் என்ன செய்யலாம், நம்மை எவ்வாறு தற்காத்து கொள்ளலாம் என்கின்ற தற்காப்பு மருத்துவம், அதாவது ப்ரிவென்டிவ் மெடிசனே முதன்மையாக இன்று கருதப்படுகின்றது. ஆகையினால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு என்ன ஆலோசனைகள் தேவையோ, என்ன பராமரிப்பு தேவையோ வந்து ஆலோசனை பெறுங்கள், ஆரோக்கியமாக வாழுங்கள். பெண்மையை போற்றுவோம். வணக்கம்.